தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மை பெரும்பான்மை நிலையில் சென்று கொண்டிருக்கிற வேலையில் நம்முடைய பாஜகவின் தேசிய செயலாளர் திரு எச் ராஜா இருக்கிறார் அவரிடம் கேட்போம் சார் கர்நாடகாவில் வந்து பாரதிய ஜனதா கட்சி மிக பெரும்பான்மையோடு சென்று கொண்டிருக்கிறது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அதாவது இது ஆரம்பத்திலிருந்து தெரிஞ்சதுதான் எப்பொழுது கர்நாடக ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த சித்தராமையா அவர்கள் எப்படியாவது ஹிந்து சமுதாயத்தை வெட்டி பிளந்து சிதைத்து இவர்கள்லாம் இந்துக்கள் இல்லைன்னு சொல்லணும் அப்படியாவது வெற்றிக்கு என்று முயற்சி செய்கிறாரோ அது வந்து ஆக்ட் ஆஃப் டிஸ்பரேஷன் ஆகவே கர்நாடகத்தில் மிகப்பெரிய மத நம்பிக்கை இருக்கின்ற இந்த வீரசைவர்கள் லிங்காயத்துக்கள் அவர்கள் நீங்கள் ஹிந்துக்கள் இல்லை சிறுபான்மை அப்படின்னு இவர் சட்டம் கொண்டு வந்தாரோ அப்பொழுதே லிங்காயத் சமுதாய மக்கள் நாங்கள் ஹிந்து இல்லைன்னா யார் ஹிந்து அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்க அது தவிர சித்தாராமையா இந்த முறை ஆட்சிக்கு வந்தார்னு சொன்னால் முறைகேடான அரசாங்கங்கள் தான் இனிமேல் வரும் என்றே உலகம் முடிவு செய்துவிடும் அந்த அளவிற்கு ஐந்து ஆண்டுகளில் இருபத்தி நான்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஒர்க்கர்ஸ் கொல்லப்பட்டிருக்காங்க இன்னும் எந்த கேஸ்லேயும் நடவடிக்கை எடுக்கப்படலை அதே போல் மிகப்பெரிய ஊழல் ஆட்சி ஆகவே இன்று கர்நாடகத்திற்கு ஒரு மிகப்பெரிய விடிவு காலம் இந்த தீர்ப்பு என்ன சொல்கிறது என்று சொன்னால் ஹிந்துக்களை தேசிய ஒருமைப்பாட்டை நான் சதி செய்து சிதைப்பேன் என் அரசியல் காரணங்களுக்காக இனிமே அடுத்த அரசியல்வாதி நினைக்கிறதுக்கு யோசிப்பார் ஆகவே இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கது இது பாரத பிரதமர் மாண்புமிகு திரு மோடிஜி அவர்கள் மீதும் மரியாதைக்குரிய அகில இந்திய தலைவர் திரு அமித்ஷா அவர்கள் மீதும் கர்நாடகத்தில் திரு எடியூரப்பா அவர்கள் மீதும் மக்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கை வெளிப்பட்டிருக்கிறது காங்கிரஸ் இல்லாத பாரதம் இந்தியாவில் உருவாகும்னு சொல்லியிருந்த பிரதமர் மோடியுடைய கூற்று ஒன்று ஒன்றாக நிறைவேறுதுன்னு நினைக்கிறீங்களா இன்னும் இரண்டு மாநிலங்களில் காங்கிரஸ் இருந்துட்டுருக்க ஆட்சியில் இருந்துட்டு இருக்காங்க இந்த கூற்றுகள்லாம் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் பாஜக செயல்பட்டு ஒவ்வொரு வெற்றியாக பெற்றுட்டு வருதுங்களா அதாவது காந்திஜியோட விருப்பம் என்றால் சுதந்திரம் அடைஞ்சவுடனே காந்திஜி சொன்னார் காங்கிரஸை கலைச்சிருக்குன்னு அதான் நேரு வந்து பதவி ஆசையின் காரணமாக கலைக்கலை இப்போ காந்தி அவர்களுடைய கனவு நிறைவேறிக் கொண்டு இருக்கிறது திரு மோடிஜி அவர்கள் சொன்ன மாதிரியாக பிபிபி பார்ட்டி அதாவது பாண்டிச்சேரி பஞ்சாப் பரிவார் பார்ட்டி பஞ்சாப் பாண்டிச்சேரி பரிவார்னால் குடும்பம் குடும்ப அரசியல் ஆகவே காங்கிரஸ் இப்போ என்ன பார்ட்டி பிபிபி பார்ட்டி பாண்டிச்சேரி பஞ்சாப் பரிவார் பார்ட்டி சார் தமிழகத்தில் எப்படி சார் இருக்கு பாரதிய அடுத்து அடுத்த தேர்தல் வந்தால் எப்படி பாஜக பயணிக்கும் எது மாதிரி ஒரு வெற்றியை நீங்கள் பெறுவீங்க சார் இன்றைக்கே தமிழகத்தில் பல கிராமங்களுக்கு இருக்கேன் நான் அதுவும் கடந்த இரண்டு மூன்று மாதங்களில் நான் போகிற பொதுக்கூட்டங்கள்லாம் இப்போ சமீபத்தில் அந்த கோட்டையாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி சிங்கமுனரி கூடலூர் காரமடை திருப்பூர் கோயம்புத்தூர் எந்த இடமா இருந்தாலும் மக்கள் அவர்களாக உற்சவத்தை வருகிறார்கள் அதுலேருந்தே வந்து தமிழ்நாட்டிலையும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இது ஏற்படுத்தும் திரிபுரா போல் தமிழ்நாடும் பிஜேபி வசம் நிச்சயமாக வரும் ஏனென்று சொன்னால் இங்கு தமிழகத்தில் தற்பொழுது இருக்கின்ற சூழ்நிலை ரொம்ப பயங்கரமானது பிரிவினைவாத தீய சக்திகளெல்லாம் இப்போ திடீர்னு தலையெடுத்திருக்கிற நேரம் இது திரு ஸ்டாலின் அவர்கள் உண்மை நிலை புரியாமல் அவர் பக்கத்தில் வச்சுருக்கிற எல்லா ஸ்மால் ஸ்மால் அவுட்ஃபிட்ஸு அவங்க பூராம் பார்த்திங்கன்னா வந்து ஒன்று இடதுசாரி தீவிரவாதிகள் இல்லை தமிழ் தேசிய பிரிவினைவாதிகள் இல்லை மதமாற்றும் சக்திகள் பயங்கரவாதிகள் நாத்திகவாதிகள் இவங்க தான் வச்சுருக்காங்க இதை ஏற்கனவே அழகிரி அவர்கள் கரெக்டாக சொன்னார் இந்த கருப்பு சட்டையும் கருப்பு துண்டும் பக்கத்தில் இருக்கிறவரை உருப்பட முடியாதுன்னு அந்த நிலையில் தான் இன்றைக்கி திமுக போய் கொண்டு அதனால தான் மக்களுக்கு திமுகவின் மீது நம்பிக்கை இல்லை மோடி அவர்கள் தலைமையில் நம்பிக்கை இருக்குது அதனால் இந்த கர்நாடக தேர்தல் முடிவுகள் மேலும் தமிழக மக்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் தமிழ்நாட்டில் மோடி அவர்களுக்கு விரோதமாக செயல்படுறதே மொத்தம் அஞ்சாயிரம் பேர் தான் கருப்பு கொடி காட்டுறதும் சரி அவர் ஸ்டாலினோட நடைப்பயணத்தில் எங்கேயாவது இரநூறு பேருக்கு மேலே போனாங்களா அவரோட அவர் எங்கே வந்து ஐபிஎல் எதிர்த்து மிகப்பெரிய ஒரு ரவுடித்தனை நடந்தது தமிழ்நாட்டில் அதாவது மஞ்ச டீஷர்ட்டை நீ கழற்றியா நாங்கள் கழட்டவான்னு இளம் பெண்களை பார்த்து கேட்குற அளவுக்கு இதுதான் தமிழ் கலாச்சாரம் பண்பாடா எவ்வளோ பெரிய தீய சக்திகள் அவர்கள் அதுக்கு மொத்தங்க அந் கைதானது எத்தனை பேர் எழுநூற்றி சரி அதுக்கப்புறம் பிரதமர் கருப்பு கொடி காட்டினவங்க எத்தனை பேர் கோ பேக் மோடின்னு சொன்னவர் மூவாயிரத்தி இருபத்தெட்டு அதனால் மொத்தம் அஞ்சாயிரம் பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில் மத்திய சர்க்கார் எதுக்கு ஆகவே மக்கள் தமிழகத்தில் மோடி அவர்கள் தலைமைக்கு அந்த ஆட்சியினுடைய சாதனைகளுக்கு இன்றைக்கி சாதாரண ஏழை எளிய மக்கள் பயன்படுத்துகிற எல்லா மளிகை சாமானும் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்ததில் மூணில் ஒன்று தான் இரநூறுவாய்க்கு மேலே விற்ற எல்லா பருப்பு வகையும் ஐம்பத்தஞ்சு ரூபா அறுபது ரூபாய் வந்து ஜிஎஸ்டிக்கு முன்னாடி சுகர் நாற்பத்தி அஞ்சு ரூபா கிலோ இன்றைக்கி முப்பது ரூபா கிலோ ஆகவே அன்றாடம் நடுத்தர ஏழை எளிய மக்கள் வாங்கி சாப்பிட்ற எல்லா சாமானும் விலை குறஞ்சிருக்கு அதுக்கு காரணம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய ஜிஎஸ்டி திட்டம் இது மக்களிடம் சென்றடைந்திருக்கிறது அதனால் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தாக்கத்தை இது உருவாக்கும் தமிழகத்தில் பாஜகன்னு ஒரு கட்சியே கிடையாது இங்கே வந்து சுப்ரமணிய சுவாமி உங்கள் கட்சியின் மூத்த தலைவர் சுப்பிரமணிய சாமி சொல்றாரு இங்க இருக்கிற அலுவலகமே இங்க வந்து வெளி இருந்து வர்ற பாஜக தங்கிறதுக்காக நாங்கள் வச்சுட்டு இருக்கோம்னு சொல்றாரு அதாவது கொஞ்சம் தயவு பண்ணி சிண்டு முடிகிற வேலைகளை நாம நிறுத்திக்க அதுக்கு தான் சொல்றேன் நான் பதில் சொல்றேன் தயவு செஞ்சு இந்த சிண்டு முடிகிற வேலையெல்லாம் வேண்டாம் என்ன தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் பிஜேபியை காலூனி விட மாட்டோம் கால்நடைமா தினம் பேசுறது காரணம் என்ன பிஜேபி கால் ஒன்று கொண்டு இருக்கிறது அவ்வளோதான் நீங்கள் இங்கே பாருங்க நீங்கள் ஒவ்வொருத்தர் மற்ற கட்சியில் பேசிகிட்டு இருக்கிறது ஸ்டாலினுக்கு எதிராக ராஜா பேசுறதோ அல்லது அவங்களுக்குள்ளே இருக்கிற சண்டே விவாதிக்கிறோமா எங்கள் இன்டர்னல் மேட்ரு உங்களோட நாங்கள் விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ன அதனால தமிழ்நாட்டில் பிஜேபி தான் அடுத்த அரசை நிர்ணயிக்கும்